காலில் ஆணி இருக்குது, வெடிப்பு இருக்குது, பாதம் என்ன செய்யலாம்? விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், மஞ்சள். விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய்னா கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய். விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், நீம் ஆயில். விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், மஞ்சள், டர்மரிக். இதை மூணையும் ஒன்றா கலந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் உள்ளங்கால் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் ஆணி இருக்குதோ, வெடிப்பு இருக்குதோ அங்கெல்லாம் தடவிட்டு ஒரு துணியை வச்சு கட்டிடணும். எது கட்டணும்னா பெட்ஷீட்லாம் படாமல் இருக்கு, கட்டிட்டு நைட்டு படுத்துக்கணும். இந்த மாதிரி டெய்லி செஞ்சுட்டு வந்தோம்னா ஒரு 30 நாளில் கால் இருக்கிற ஆணி வெடிப்பெல்லாம் சரியாக போயிடும். விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், மஞ்சள், இது ஒரு ஐடியா. சும்மா அது உங்கள் காலுக்கு எவ்வளோ வேணுமோ கலக்கிங்க. இல்லை அளவெல்லாம் எனக்கு தெரில, இது மூணு உங்களுக்கு எப்படி தோணுதோ கலந்துக்குங்கன்னு சொல்கிறேங்க. வேப்பெண்ணெயில் கொஞ்சம் அந்த ரெண்டையும் போட்டு ஒரு கலக்குங்க, ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணுங்கள், அவ்வளோதான். அடுத்தது இன்னொரு ஐடியா, விரல் மஞ்சளையும் மருதாணி, விரல் மஞ்சளையும் மருதாணியும் ஒன்றா அரைச்சி அதே மாதிரி 10 போட்டு துணி கட்டினீங்கன்னா 4 நாள்லேயே சரியாக போயிடும் அம்மா. இதை விட இன்னொரு ஐடியா இருக்குது, யாருக்காவது பிடிச்சா செய்யுங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே முதல் முதல்ல வர யூரினை அது மேலே ஊற்றுனா சரியாக போயிடும், உங்கள் யூரினை. காலையில் முதல் முதல்ல யூரின் போகும்போது அது மேலேயே அடிக்கலாம், இல்லைன்னா டப்பாவில் பிடிச்சி அதுக்குள்ளே கால் ஒரு 2-3 நிமிஷம் வச்சுக்கலாம். இது ஆச்சரியமாக இருக்குங்க, சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்குது, அது செஞ்சால் சரியாக போகுது. ப்ராக்டிக்கலாக யாரோ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ காலில் ஆணி இருந்தால் விரல் மஞ்சள் மருதாணி, இது ஒரு டெக்னிக். விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், மஞ்சள், அது ஒரு டெக்னிக். முதல் முதல்ல வர யூரின், இது ஒரு டெக்னிக். இந்த மூணில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, எது பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு காலில் இருக்கிற ஆணியை சரி பண்ணிக்கலாங்க.